கிடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறகடிக்காசை சீரியலில் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஒரே நாளெலாம் நடக்குது. முதல் இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்வதிட்ட போய் புலம்பிட்டு வந்து விஜயா அப்படியே வந்து அப்படி சூப்பராக ஒரு ராஜதந்திரி மாதிரி இப்படி தொடையில தட்டி வந்து வசனத்தை சொல்கிறாங்க. இந்த விஜயா பேரை மாற்றிக்கிறேன், இல்லைண்ணா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளில அனுப்புகிறேன், நான் சூப்பரான பிளான் வச்சுருக்கேன், முத்துவை மீனாவை துரத்துறேன் அப்படிங்கிறாங்க. ஏதோ முத்தியாரோ வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து தெரியாமல் இந்த வீட்டுக்காரர் வந்துட்டு வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வந்து குடியிருக்கவங்க போக மாட்டேங்கிறாங்கன்னா வந்து துரத்தி விடுவாங்களா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தன்னுடைய சொந்த மகன் அவங்க அவர் மேலே பாசத்தை காட்டினதில்லை, அவரை போட்டு வந்து இல்லாத குறையாக அவரை வந்து இன்செக்யூரிட்டி வர வச்சு அவருக்கு இவ்வளோ கோபம் வரதுக்கான, அவருக்கு வந்து யாரை பார்த்தாலும் நம்பிக்கை இல்லாமல் டக்கு டக்குன்னு கோபம் வரதுக்கான மெயின் காரணமே இவங்க தாய் பாசம் இல்லாமல், தாயே இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இருந்து மற்றவங்களெலாம் பிள்ளையாக பார்த்து நான் பிள்ளையாக கூட பார்க்க மாட்டாங்கிற ஏக்கம் தான் அவர் இப்படி ஆகிடுச்சு. ஸோ அப்போ இதை போய் வேறு வத்தி வேறு வைக்கிறாங்க, என்ன அப்படின்னா வந்து இவனால் நிறைய பிரச்சனை வருது, அதனால் இவனை துரத்தி விட்டுருலாம், வேறு வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு அண்ணாமலையிட்ட சொல்கிறாங்க வேறு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக என்ன சொல்லிட்டு போனார் முத்து அப்படின்னா வந்து நான் கோவப்பட்டது எரிச்சப்பட்டது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து எதனால் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து சும்மா வந்து மீனாவே படுத்துன்னு படுத்துகிறாங்க, மீனாவை போட்டு நோகடிக்கிற மாதிரி வந்து எல்லோரும் வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு போனார் முத்து. அதுக்கு பிறகு தான் விஜயா அதை சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவருக்கு தெளிவாக என்ன தோணுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைகள் வர பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மருமகளை ரொம்ப வசத்தி பேசி இன்னொரு மருமகளை கீழ்மைப்படுத்தி பேசுகிறதுனால தான், அந்த ஸ்ருதியோட அம்மா வந்து பேசினது தான் அந்த இடத்துல முத்து கோவப்பட்டார், அவர் முத்து கோவப்பட்டார். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களே பிடிச்சி வந்து துடுதணி வை அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிட்டு மனோஜுக்கு சுடு தண்ணி வைக்கிறது, ரவிக்கு வந்து துணி மடிச்சு கொடுக்கறதுன்னு எல்லா வேலையும் இவங்க செஞ்சாகணுமா அப்படிங்கிற கோபமும் அண்ணாமலைக்கு தெளிவாக புரியுது. அதனால அவர் நாளைக்கு வந்து தனி கொடுத்தாலும் யாரும் போத்தவரலாம் அம்மா அப்படி சொல்கிறா. ஆனால் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வந்து இந்த மீனாவை எல்லாரும் இந்த வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தியாக பார்க்கறது தான் முக்கியமான காரணம். அதனால இனிமேல் மீனாவை அந்த மாதிரிலாம் வந்து பார்க்க தேவையில்ல. மூணு மருமகள் இருக்கீங்களா, மூணு பேர் சேர்ந்து சமைங்க. மீனாக ஒன்றும் சும்மா இல்லை, மீனாக மற்ற எல்லா வேலையும் செய்கிறாங்க, சமைக்கிறதோட எல்லா வேலையும் செய்கிறாங்க, அந்த வேலைலாம் மீனாக செஞ்சுப்பாங்க. ஆனால் சமையல் இனிமேல் வந்து பார்த்தா மூணு மருமகள் சேர்ந்து தான் செய்யணும், இல்லை அதை நீங்கள் எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம், ஒருத்தர் காய் வெட்ட ஒருத்தர் வந்து கூட்ட எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லி பாத்திரம் நடக்கணும் ஒருத்தர் பண்ணலாம் இல்லையா, மூணு பேர் இதில் வந்து ஒரு ஆள் ஒரு நீங்கள் சமைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஆள் சமைக்கிறேன்னு சொல்லி சமைங்க. ஆனால் இனிமேல் தனியாக அந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்காக ஒன்றும் இந்த மீனாக வரல, இதுதான் முடிவு. இப்படி இருந்தாலே போதும், வேலையை பங்கு போட்டு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா வந்து முத்துவும் கோவப்பட வேண்டிய காரணம் இல்லை, எல்லாரும் சண்டை போட வேண்டிய காரணம் இல்லை அப்படின்னு மட்டும் சொன்னால் இப்போ விஜயா ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா ரெண்டு பணக்கார மருமகள் எப்படி வேலை செய்வாங்க அப்படின்னா வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல என்ன சண்டைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ணாமலை என்ன முடிவு எடுப்பார்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. கிடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி